சோழ தபத்தோட நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது பாப்கார்ன். பாப்கார்ன் தான் கைஸ் இந்த வீடியோ செய்யப்படும். அப்படியே நல்லா ஸ்லோ மோஷன்ல ஒரு வீடியோ, அப்படியே ஒரு ஃபாஸ்ட் மோஷன் ஸ்பீட் மோஷன்ல ஒரு வீடியோ அப்படி எடுத்து நல்லா ஃபன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும். கிண்ணத்துல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே தான் எண்ணெய் ஊற்றணும் கைஸ். ரெண்டு ஸ்பூனுக்கு குறைய ஊற்றக்கூடாது, ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா பொடி இருக்குல்ல, மிளகா பொடி வந்து அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்ட உடனே வந்து ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்புக்கிட்ட வந்தாச்சு. அது அடுப்புக்கிட்ட வந்தோடனே கேஸ்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குக்கரை தூக்கி வந்து மேலே வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சோளம் இருக்குல்ல, அதாவது பாக்குமான ஆகக்கூடிய சோளம், அதை வந்து உள்ளே கொட்டிட்டு அப்படியே குக்கர் வந்து ஓப்பனில் இருக்கும்போது அப்படியே ரெண்டு இது அப்படியே வெடிக்கும். வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை முடிக்கலாம். வெடிக்கிற சவுண்டை கேட்டு பாப்கார்ன் ரெடியாக இருக்கும்ன்ட்டு இல்லையா டவுட்லேயே திறந்தேன். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மட்டும் வெடிக்காமல் இருந்துச்சு. சரி கைஸ், பை பை, சி யூ.